நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் அப்படின்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட வந்து பெல் சிம்பிளை மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜை லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். சென்னை கிழக்கு கடற்கரை சாலை அக்கறையில் உள்ள சாய் நிவாஸ் என்னும் தனியார் ரிசார்ட்டில் வெப் சீரிஸ் படப்பிடிப்பு நடைபெற்று வந்தது. இதில் சென்னை விருகம்பாக்கத்தைச் சேர்ந்த 22 வயதான ஸ்வேதா என்ற கதாநாயகி நடித்து வந்துள்ளார். ரஞ்சித் என்ற இளைஞர்தான் இயக்குநராகவும் அவருக்கு உதவியாளராக கார்த்திக், ரியாஸ் உள்ளிட்ட ஏராளமானவர்கள் பணியாற்றி வந்ததாகவும் தெரிய வந்துள்ளது. கடந்த 15 தேதியன்று அக்கறையில் நடைபெற்ற படப்பிடிப்பின் போது இயக்குநரான ரஞ்சித், அவருடைய உதவியாளரான கார்த்திக் மற்றும் ரியாஸ் மூவரும் தன்னை பாலியல் ரீதியாக தொந்தரவு கொடுத்ததாக ஸ்வேதா கானந்தூர் போலீஸில் புகாரும் அளித்தார். புகாரை தொடர்ந்து வழக்கு பதிவு செய்த கானந்தூர் ஆய்வாளரான வேலு, இயக்குநரான ரஞ்சித், அவருடைய உதவியாளர்களான ஸ்வேதா ஆகியோரிடம் விசாரணையும் நடத்தினார்கள். விசாரணையில் ஸ்வேதா ஒரு மாதம் தனியே லிவிங் டுகெதர் தன்னுடன் வாழ்ந்து வந்ததாக ரஞ்சித் மற்றும் அவருடைய உதவியாளர்கள் தெரிவித்ததாகவும் போலீசார்கள் தெரிவித்தனர். மேலும் கதாநாயகி இயக்குநரான ரஞ்சித் ஒருதலையாக காதலித்திருக்கிறார். தன்னுடைய காதலை அவரிடம் கூறிய போது அதனை கதாநாயகி ஏற்க மறுத்துவிட்டார். அதனால் தன் காதலை நிரூபிக்க தன் கையில் இரும்பு கம்பியால் கதாநாயகியின் பெயரை எழுதியிருக்கிறார் ரஞ்சித். ரத்தம் சொட்ட சொட்ட அதை கதாநாயகியிடமும் காண்பித்து இருக்கிறார். அதன் பிறகும் அவர் ரஞ்சித்தின் காதலை ஏற்கவில்லை. ரஞ்சித் இது போன்ற செயல்களை கதாநாயகி கண்டித்தும் இருக்கிறார். ஆனால் இயக்குநர் ரஞ்சித்தின் நடவடிக்கைகள் மாறவும் இல்லை. சம்பவம் நடைபெற்ற அன்று படப்பிடிப்பின் போது அறையில் இருக்கும் நேரத்தில் தன்னுடைய காதலை ஸ்வேதாவிடம் ரஞ்சித் கூறியுள்ளார். அதற்கு ஸ்வேதா மறுப்பு தெரிவித்ததால் இருவருக்கும் கடும் வாக்குவாதம் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. அப்பொழுது ஸ்வேதாவை ரஞ்சித் அடித்ததால் படப்பிடிப்பின் போது இயக்குனர் கதாநாயகியை அடித்த சம்பவத்தால் அங்கு பெரும் பரபரப்பும் நிலவியுள்ளது. பின்னர் ஸ்வேதா காவல் கட்டுப்பாட்டு அறைக்கு கால் செய்துள்ளதை தொடர்ந்து கானத்தூர் போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்ததாக தெரியவந்துள்ளது. ஸ்வேதாவிடம் நடத்திய விசாரணையில் லிவிங் டுகெதர் குறித்து போலீசார் கேட்டபோது அப்படி ஒரு வாழ்க்கையை நான் வாழவே இல்லை என அவர் கூறியதாகவும் போலீசார்களும் தெரிவித்தனர். மேலும் தன்னை காதலிப்பதாக கூறிய ரஞ்சித் தன்னை கண்மூடித்தனமாக அடித்ததாகவும் அதைத் தொடர்ந்து பாலியல் ரீதியாக தொந்தரவு கொடுத்ததாலும் அவர் மீது போலீசில் புகார் கொடுத்தேன் என ஸ்வேதாவும் தெரிவித்தார். இதையடுத்து ரஞ்சித் இயக்குநரான ரஞ்சித் மீது 294B, 323 பெண்கள் வன்கொடுமை தடுப்புச் சட்டம் ஆகிய மூன்று பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்த கானத்தூர் போலீசார் ரஞ்சித்தை ஆலந்தூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினார்கள்.